Wow. Balpe. Super amo. So hi guys, எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மால்ல இருக்கோம். இந்த மாலோட பேர் வந்து லூலு மால். பெங்களூர் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த மால பத்தி தெரியும். சோ அந்த மால் தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து கவர் பண்ண போறோம். இந்த மாலுக்கு வந்து என்ன ரீசன்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. அதுக்கு மேல நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த மால என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, நான் எப்படி என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய போகுது. சோ அம்மு அம்மன் அம்மு என்ன தலையில வச்சு வந்துட்டு என்னாச்சு வேறு அதிகமாக அடிக்குது, வெளியே பேச முடியல. ஸோ உள்ளே போய் பேசலாம் காய்ஸ், பார்க்கலாமா? ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து மாலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலியான ஒரு வீக்கெண்டு. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காமிக்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீக்கிரம் போகலாம் வாங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒன்றோட என்ஜாய் பண்ணும். சீக்கிரம் வாங்க. காய்ஸ் மாலுக்குள்ளே வந்தாச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோர் நின்றுருக்கோம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். என்ன ஒரு தெய்வீகமான ஒரு சிரிப்பு. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு கடையாக போய் வந்து ஊசிமணி பாசிமணியை பிறக்கிட்டு இருக்கான். அதை நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் பிறக்கக்கூடாது. திஸ் இஸ் மால். இங்கே வர்றவங்கலாம் வந்து ரொம்ப ரிச்சாக காமிச்சிட்டு இருக்காங்க. நீ அப்படியே காமிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவன் எங்கே ரிச்சா காமி இதுதானா? எனக்கு சிரிப்பு மேலே சிரிப்பாக வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே வந்து எஸ்கலேட்டர் வழியாக மேலே போய் கிட்ஸ் ப்ளே ஜோன் அப்புறம் அட்வென்ச்சரஸ் ஜோன்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போய் ஜாலியாக ஒரு லாட் விளாட போகிறோம். அதை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க, வாங்க போகலாம். ஏ செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஓகே கைஸ் செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ கைஸ் அப்படியே வந்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள். வாவ் செமையாக இருக்குல்ல. ஸோ காய்ஸ் என்ட்ரன்ஸில் இந்த கார்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மேபி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 ரீசார்ஜ் பண்ணோம். ஸோ எல்லா கேமுக்கும் பக்கத்தில் போயிட்டு ஏடிஎம் கார்டு மாதிரி ஸ்வைப் பண்ணால் அந்த கேம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. நம்ம யூஸ் பண்ணி தாண்டிகிட்டே இருக்க வேண்டியது. என்ன சந்தோஷம். ஏ நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தா வெளியே வந்தாலும் உனக்கு ஹாப்பியாக இருக்குது. முடிஞ்சா? ஓகே ரைடு முடிஞ்சிருச்சு. சுமி உடச்சிட்டு போயிடா சுமி, அப்புறம் உங்க டாடியை பிடிச்சி வச்சிருவாங்க. அவ்வளோதான் காய்ஸ். தெரியுதா உங்களுக்கு? ஸோ காய்ஸ் அப்படியே திரும்பி பார்த்தா டெடி, டெடியை பார்த்தோன்னா அம்முக்கு ஆசை வந்துருச்சு. ஸோ நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். பார்த்து ஒழுங்காடு முன்னாடி பண்ணுற கியர் போடுற. சரி சாக்லேட் எடு. நாள் எடுத்துடி. சரி விடு பரவாயில்ல வா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மன் சதத்தி இருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு போச்சு. அதான் ட்ரை பண்ண போறேன். இடி பொம்மை எடுத்துறோம். வெயிட் பண்ணி பொம்மை இந்த மாலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிட்ஸோட உலகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்குன்னே வந்து அவ்வளவு விஷயங்கள் வச்சிருந்தாங்க.
ஸோ இதை விளையாடலாமா இல்லை அதை விளையாடலாமான்னு சொல்லி நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. கிட்டத்தட்ட வந்து வேற ஒரு லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் பார்க்கும்போது. ஸோ இதை தவிர்த்து முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசியாகணும், அது மாலோட இன்டீரியர் பார்க்குறதுக்கே வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருந்தது. ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயத்தை கூட வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த கேமுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக இருந்தது, அம்முக்கும் ஆசையாக இருந்தது. பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து போக வேண்டாம், அதுதான் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி தோணி எங்களை நாங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். வேறு வழி கிடையாது, அம்மு இல்லாமல் போகிறதுக்கு எனக்கும் விருப்பம் கிடையாது. தாங்க முடியல, ஏன்னா பயங்கர சேட பண்ணிட்டு இருக்கான், இங்கே ஓடவா அங்கே ஓடவான்னு ஓடிட்டு இருக்கான். அப்புறம் இந்த கேமு, இந்த கேமை பார்த்த உடனே வந்து நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கோயில் கொடைன்னு சொல்லி வரும், அந்த கோயில் கொடையில் வந்து குதிரை ராட்டணும் அப்படிங்கிறவங்க வரும். ரொம்ப நாளாக வந்து அதை மிஸ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்தை காமிச்சு இல்லை இல்லை நாங்கள்லாம் போகவே இல்லை வேறு ஒரு ஃபார்மில் வந்திருக்கோம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ தப்பான டைமிங்கில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்னாச்சிங் வந்துச்சு. சரி பரவாயில்ல, அம்முக்கு டெலிவரியெலாம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வர்றோம், இந்த எல்லா கேமையும் விளையாண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த கேமுக்கு போகிறோம். வெயிட் பண்ணு வெயிட் பா, ஆமாக்கா அவங்க அது 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 ஸோ கைஸ் நான் ஃபஸ்ட்டு விளாண்டேன், அதுக்கப்புறம் அம்மும் விளாடிட்டு இருக்கா. ஸோ ஓவராலாக ஃபன்னாக இருக்குது, கேமில் ஜெயிக்கிறமோ தோக்குறமோன்னு தெரில, பட் விளாடும்போது நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், நம்மளே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. இந்த மாலில் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% அப்படிங்கிறது கிட்ஸுக்காக மட்டும்தான் இருந்தது. பட் கிட்ஸ் விளாடுறத விட வந்து பெரியவங்க நிறைய விளையாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம்மும் எடுத்துக்கோங்க, கிட்ஸ் கேமில் வந்து அம்மும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விளாண்டுட்டே இருந்தா. ஸோ ஓவராலாக வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்மளாம் வந்து என்ன தான் வளர்ந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை வந்து குவா 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 கத்திட்டு இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஐ பலூன் உள்ளே போய் விளாடலாமா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கேட்டால் கடையை சொல்லிட்டாங்க, இந்த கேம் மட்டும் மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல, அடுத்த கேமுக்கு போனோம். ஸோ கைஸ் இந்த செக்மெண்ட் பேர் வந்து ஃபன் வால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து ஃபுல்லாக மேலே ஏறணும். எவ்வளோ ஹைட்டு எப்போ நம்ம டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ரிஸ்கியான விஷயமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து நீங்கள் மேலே போங்க உங்களுக்கு ஒர்த்தான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் ஒரு ஹைப்பையும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அப்படி என்னதான் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான யோசனையோடையே மேலே அப்படியே போய் பார்த்தோம். அங்கே போனால்தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, அப்படியே கண் கவரும் லைட்ஸை போட்டு நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா பேஸ்கெட் பால் விளாட்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா டென்னிஸ் விளாட்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பந்தை உருட்டி விளாட்றாங்க. இந்த கேமெல்லாம் நம்ம டிவியில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். தோட்டி உட்கார்ந்து காலை அவளுக்கு ஐஸ் கொடுக்குமே இல்லாமல் என் ஐஸை புரிய சாப்பிட்டுருக்கான் ஸ்வீட். அவன் டேடிக்காக கொஞ்சம் அக்கறை இருக்கா, முன்னாடி கொடுத்து சாப்பிடும் இல்லாமல் ஒருத்தர் எப்படி ஆக்கிட்டு இருக்காங்க. பாருங்க அவன் டயர்ட் ஆகிட்டு அடுத்த ரவுண்டு ரெடி ஆகிட்டு இருக்கான், அடுத்த ரவுண்டுக்கு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். மேல அந்த ரோப்ல ஒன்று சுற்றுறாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பா அது ரொம்ப ரிஸ்கியா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதை நம்ம ட்ரெக் பண்ணிட்டு போறோம். ஓகேவா மூச்சுல போயிருந்து வர்ற வீடு தெரிஞ்சு
வீர சாதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கைஸ் நிறைய கேம் நீங்க விளையாடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் ஒன்று வருது. இந்த டிக்கெட்டை கொடுத்து கூட வந்து உங்க கார்ட்ஸ்ல நீங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கைஸ் ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோட எண்டு வந்து நான் முன்னாடியே கொடுத்துருக்கணும், கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இந்த மாலை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 80% அப்படிங்கிறது வந்து பசங்களுக்காக தான், ஸோ குட்டி குட்டி பசங்களுக்காக தான். மீதி வந்து ஒரு 20% அப்படிங்கிறதா வந்து மிட் லெவல் கிட்ஸ், அப்புறம் கொஞ்சம் காலேஜ் பசங்க, கொஞ்சம் பெரியவங்களாம் விளையாடுறதுக்கான கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 20% மட்டும்தான் இருக்குது. இந்த கார்டு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 வந்து ரீசார்ஜ் பண்ணோம். 1200 ரீசார்ஜ் பண்ணி ஃபுல் கேம்ஸ் வந்து விளையாட முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% கேம்ஸ் தான் விளாட முடியுது. மீதி கேம்ஸ் நீங்கள் விளையாடாத இருந்தால் இன்னும் அடிஷனலாக வந்து ஒரு 1000 ரூபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லா கேம்ஸையும் வந்து ஓரளவு கவர் பண்ண முடியும். அது கூட ஃபுல் கவர் பண்ண முடியும்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக எந்த ஸ்ட்ரெஸ் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் என்ஜாய் பண்ணுச்சுன்னா அது சரியான இடம். முக்கியமாக கிட்ஸ்லாம் அவங்க கூட இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஃபுட் எதுவுமே வந்து அங்கே இதில் இன்க்ளூட் கிடையாது, நீங்கள் செப்பரேட்டாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுதியான இடம் இந்த லூலு மால் அப்படிங்கிறத ஒரு குட்டி ரிவ்யூவாக சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இதுவரைக்கும் நம்ம பண்ண வீடியோஸ்லேயே வந்து இந்த விளாக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக், இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் நிறைய தரமான பிராங்க்ஸ் விளாக்ஸ்லாம் ஆண்டியில் வந்துட்டு இருக்கு, எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.